நான் திரு புகழேந்தி சார் உங்ககிட்டருந்தே தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய தோல்வி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 71% 71.34 விழுக்காடு 2011 அஇஅதிமுக பெற்ற ஓட்டு. நான் சொல்கிறது மாநகராட்சியில் மட்டும் அவங்க வாங்கின ஓட்டோட பர்சன்டேஜ். ஆனால் இப்போ வந்து மாநகராட்சியில் அவங்க வாங்கியிருக்கிறது 11.94. எவ்வளவு பெரிய வீழ்ச்சி, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? குட் ஈவினிங் டு மாலைமுரசு. எனது வணக்கங்கள். இது ஏற்கனவே பதிவு செய்தது தான் மிஸ்டர் செந்தில். 90% 9 மாவட்டங்களில் தோல்வியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தழுவிய போதே இதே நிலைதான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் இது நடைபெறப் போகிறது என்பதை முதலே பதிவு செய்திருக்கிறேன். நான் புதுசாக இன்றைக்கி சொல்ல, ஆனால் என்ன இப்போ என்ன நீங்கள் கேட்குற கேள்வியில் முக்கியமான கேள்வியை அடுக்கிக்கிட்டே போனீங்க. 2011 அம்மா இருக்கும் பொழுது நடைபெற்ற தேர்தல், அந்த தேர்தலுக்கு பின்னால் 7 வருடங்கள் கழித்து தான் 2018 தேர்தல். ஆனால் 2011 10 மாநகராட்சி உள்பட 2849 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் 1820 இடங்களை கைப்பற்றியது. அப்புறம் நீங்கள் சொன்ன தேர்தலில் ஒன்றாக தோற்றுக்கொண்டு வரும் பொழுது 50% எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்ற பொழுதும் சரி, நாடாளுமன்றத்திலே தோர்த்த பொழுதும் சரி, நாடாளுமன்றத்திற்கு பின்னாலே ஆட்சி அதிகாரத்தை சட்டமன்றத்திலே இழந்த பொழுதும் சரி, அதற்கு பின்னாலே நடைபெற்ற 9 மாவட்ட தேர்தல் 13-22 இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் 13 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றபொழுதும் சரி, ஒரு கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம், சத்துணவு தந்த சரித்திர நாயகனால் ஏழை அபிலாஷிகளாக உருவான ஒரு இயக்கம், ஒரு தடவை ஆராய்ந்திருக்கார் செந்தில் சார், ஒரே ஒரு தடவை. இந்த தலைமை கழகத்திலே கூட்டத்தை கூட்டி, ஆட்சி மன்ற குழுவை கூட்டி, செயற்குழுவை கூட்டி, பொதுக்குழுவை கூட்டி, தொடர் தோல்விகளுக்கு என்ன காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்களை ஏன் அனுப்புவதில்லை, மாநில நிர்வாகிகள் ஏன் பத்திரிகை ஊடக சுதந்திரத்தை ஏன் அவர்களுக்கு பறிக்கப்பட்டது, ஏன் அவர்கள் வருவதில்லை, ஒருவரே தமிழகத்தை சுற்றி நான் ஒருவனே பிரச்சாரம் செய்கிறேன் என்று பழனிசாமி மாத்திரமே இறங்குகிறார் களத்திலே, அங்கே இருக்கின்ற பன்னீர்செல்வம் கூட ஓபிஎஸ் கூட ஓரம் கட்டப்பட்டு விட்டார். நாடு பார்த்து கொண்டிருக்கிறது ஆராயாமல் சார். தோத்த உடனே அடுத்த அறிக்கை தோல்வியை சந்தித்த பொழுது புரட்சி தலைவி அம்மா இடத்திலிருந்து வரும், முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை படிக்கட்டிகளிலே ஏறியே பழக்கப்பட்ட இப்ப யார் பொறுப்பெடுத்துக்கணும்? ரொம்ப சிம்பிள் சார். நான் ஒண்ணு, இந்த இருவருமே பொறுப்பேற்று உடனடியாக தங்கள் ராஜினாமாவை முன்வைத்து இந்த கட்சியினுடைய பொறுப்புகளிலிருந்து விலகி எல்லோரையும் அரவணைத்து, யார் யார் வருகிறார்களோ அத்தனை பேரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து சசிகலா அவர்களுடைய தலைமையை அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஏதேனும் கிடையாது? தவறே கிடையாது. எப்பொழுது நாம் ஏற்றுக்கொண்ட தலைமையை மக்கள் ஒப்புக்கொள்ளவில்லையோ அடுத்த இடத்தில் ஒருவரை அமர வைத்து அழகு பார்ப்பதுதான் மிக சரியானதாக இருக்கும். யார் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார்களோ அவர்களிடத்தில் திரும்ப கொடுத்து பாருங்கள் என்ன நடக்கிறது என்று சொல்லி. அதுல நான் அப்செக்டிங், பட் என்னுடைய கருத்து, தொண்டர்கள் கருத்தை கேளுங்கள் சார், நிர்வாகிகள் கருத்தை கேளுங்கள் சார், மாவட்ட செயலாளர்கள் கருத்தை கேளுங்கள் சார். ஆனால் எதையுமே கேட்காமல் இப்படிதான் செய்வேன் என்று சொன்னால் அஇஅதிமுக செந்தில் ஐசியூல இருக்கு, இப்பொழுது ஐசியூல இருக்கிறது. ஒரு மாபெரும் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம்
பெற்றிருக்கிறது. படு பாதாளத்திற்கு அஇஅதிமுக போயிருக்கிறது. இதற்கு காரணம் இரண்டு பேர் தவிர இரண்டு பேர் ஒரு செகண்ட் ஒன் மினிட் செந்தில், அவரோடு சேர்ந்து துணை ஒருங்கிணைப்பாளர்கள் அவங்க ரெண்டு பேரும், திரு வைத்தியலிங்கமும் திரு கே பி முனுசாமியும் தோத்தாச்சு. பேரூராட்சி காலி ஆயிடுச்சு. தேனி பூரா ஆறு நகராட்சி காலி ஆயிடுச்சு. பேரூராட்சி காலி ஆயிடுச்சு. சொந்த கிராமத்துல இபிஎஸ் தோற்கிறாரு. சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் ஏரியாவில் ஒரு ஓட்டு ஒரு பூத்துல விடல. இதெல்லாம் நம்ம பேசலாம், தோல்வி வெற்றி சகஜம். ஆனா எழுச்சி நாங்க நின்றுக்குவோம். பினிஎஸ் பறவை மாதிரினா ஒரு வெற்றியையும் இவர்கள் தலைமையில் அஇஅதிமுக. சரி ஓகே, நான் இது வரைக்கும் மதிச்சுட்டு பாரு எடுத்துக்கிறேன், தொடக்க சுட்டு பாரு வரைக்கும் எடுத்துக்கிறேன். வெல்கம் பேக் டு யூ. நான் அடுத்த சுற்றுலா திருப்பி மற்ற கருத்துக்களை கூடுதல் விவரங்களை கேட்டறிகிறேன். நம்மோடு திரைந்திரந்திர சாமி ஒரு கருத்து சொன்னார், அது அப்படி அல்ல, இதை விட மோசமான தோல்வியெல்லாம் நடந்திருக்குது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் அல்லது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்லாம் இப்படி தான் இதான். இதனால் ஓபிஎஸ்க்கோ எந்த செட்பேக்கும் இருக்காது, கட்சியிட ஒரு பெரிய கழக குரலும் எழாது. அடுத்தது இன்னும் ரெண்டு வருஷத்தில் நாடாளுமன்ற தேர்தல், அவங்க தான் ரெட்டலை சின்னத்து கையெழுத்து போடுற இடத்துல இருக்காங்க, மீண்டும் வருவார்கள் அல்லது வராமல் போகலாம், அது வேறு, அது தேர்தல், அது தனி பாலிடிக்ஸ். பட் அதிமுகவுக்குள்ளே இந்த தோல்வியால் ஏதாவது சிக்கல் வருமா அல்லது வர வேண்டுமான்னு கேட்டால் அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை, வராது அப்படிங்கிறது ரவீந்திரன் தோசாமியுடைய பார்வை. நீங்கள் பட்டு வந்து வர வேண்டும் அப்படிங்கிறீங்க, வரும்னு யூகிக்கிறீங்களா? அவருடைய பார்வையில் நீங்கள் மாறுபடுறீங்களா? நான் நீண்டகால அரசியல் பயணத்தை செய்தவன், அவர் அண்ணனுக்கும் தெரியும் ரவீந்திரன் துரைசாமிக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் கோச்சிக்க மாட்டார்ன்னு நினைக்கிறேன். முழுவதுமாக குழி தோண்டி ஆகிவிட்டது. இனிமேல் புதைக்க வேண்டும். புதைப்பதற்கு இடம் தேடும் பிணங்கள் போல பதவிக்காக அலைகின்ற இவர்கள் தொடருவார்களேயானால் இந்த கட்சியை நீங்கள் மறந்து விடுங்க. கேள்வி இல்ல, ஒரு நிமிஷம் இல்ல. நான் எப்பவுமே ரொம்ப காத்திரமா என்னுடைய விவாதங்கள், நான் நெறியாளர்கள் கூடிய விவாதங்கள் ரொம்ப காத்திரமா போகும், இன்டெப்தா போகும், புள்ளி விவரங்களோட போகும். ஆனால் வார்த்தைகளை ரொம்ப கவனமா எல்லாரையும் கையாளணும் நான் ரொம்ப அன்போடு எப்பவுமே கேட்பேன். கொஞ்சம் அது தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருப்பேன். நீங்க சொன்ன வார்த்தைகள் எந்த இடத்திலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு யாரையும் காயப்படுத்தக்கூடிய இடத்துக்கு போயிட்டுன்னா அதை அது சிரமம். அந்த வார்த்தைகளை தவிர்த்துட்டு நம்ம உரையாடலாம். அதாவது இல்லை, என்னுடைய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தவே படுத்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு அண்ணனோட எனக்கு ஒரு மாறுதல் கருத்து வேறுபாடு. நான் என்னன்னு சொல்கிறேன்னா, இன்னமும் ஜாதிகளை சொல்லி தமிழகத்திலே இந்த ஜாதி இவ்வளவு, அந்த ஜாதி இவ்வளவு இவ்வளவு அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை செந்தில் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் அண்ணனுக்கு நான் பணிவாக சொல்லிக்கிறேன், நீங்கள் 2016 அம்மா இருந்தப்போ தான் பேசுனீங்க, நான் இப்படியே வரேன். 2021 பத்து இடங்களும் கோவை ஜெயிக்குது இல்லையா ஏஐடிஎம்கே? ஆமாம். சேலத்தில் ஜெயிக்குது இல்லை. அப்ப கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மற்ற சமூகத்தினரும் தாழ்த்தப்பட்ட இனதருமை மக்களும் வாக்களிக்காமல் வெற்றி பெற்றதா? பாஜக கூட்டணி தான். அப்பொழுதெல்லாம் இந்த ஜாதி எங்கே போனது? பாஜக கூட்டணி இல்ல, பாஜக கூட்டணி. என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் ஜாதி அடிப்படையில் எதையும் சாதித்ததாக சரித்திரமே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிங்க, நான் சொல்றேன். எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இல்லாமலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்திருக்கிறது. மாநகராட்சிக்கு என்ன செய்ய போகிறோம், 21 மாநகராட்சியில் என்ன செய்ய போகிறோம் என்பதை விளக்கி இருப்பார்களா? ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக அதனுடைய கூட்டணி, நமது உரிமைகளை பறிகொடுத்தவர்களை புறக்கணியுங்கள், நம்மை சரிசமமாய் பார்க்க மறுப்பவர்களை புறக்கணியுங்கள், நம்மை பிரித்தாள நினைப்பவர்களை புறக்கணியுங்கள், வகுப்புவாத நெருப்புக்கு விசிறி வீசுபவர்களை புறக்கணியுங்கள். திஸ் த எலெக்ஷன். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி, அன்பு நண்பர் சொன்ன மாதிரி, த எலெக்ஷன் பிட்வீன் த ஏடிஎம்கே வெர்சஸ் பாரதிய ஜனதா பார்ட்டி. முழுவதுமாக அஇஅதிமுகவை புறக்கணித்து விட்டு டிஎம்கே அந்த கூட்டணி, அது விடுதலை சிறுத்தைகள், எனது அருமை நண்பர் தோழர் திருமால்வளவன் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகட்டும், அண்ணன் வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், மாற்றுக் கட்சியாக இருக்கின்ற மத்தியில் இருக்கின்ற காங்கிரஸ் ஆகட்டும், மதவாத சக்தி என்று பிஜேபியை சொல்லி அதற்கு எதிராக நின்றார்கள் என்பதுதான் உண்மை. இங்கே கருத்து வேறுபாடுகள்,
கொள்கை வேறுபாடுகள் கோட்பாடுகள் எதுவுமே இல்லை செந்தில் சார். ஆனா இங்க ஏடிஎம்கேல கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா? நீங்கள் கூட்டணியில் முன்பாக நகர்ப்புற உள்ளாட்சி இருக்கிறீர்கள், கூட்டணி இல்ல தானே? நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி இல்ல தானே? ஆமா, கூட்டணி இல்லை. எப்படி? ஆமா, கூட்டணி இல்ல. அப்ப அடுத்த மாசம் கூட்டணி வச்சுக்கிறேன்னா எப்படி? இப்ப இல்ல சார், இப்ப அழகா சொன்னாரு அண்ணன், ரெட்டையர் இருக்கு, அவங்க தான் கொடுக்கணும், நாடாளுமன்ற தேர்தல் வரும். இன்னொரு வார்த்தையும் அருமையா யூஸ் பண்ணாரு. என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, பாதிக்கு பாதி கூட சீட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், கூட்டணி இருக்கு இல்லை என்கின்ற தேர்தல் களத்தில் இறங்குகின்ற தொண்டர்களுக்கு உங்களது நிலைப்பாடு ஆணித்தரமாக இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் ஆதரிக்கவில்லை. சரி, சொல்ல சொல்லுங்க, நான் விட்டுறேன். என்னுடைய வார்த்தைகள் கடுமையாக போயிருந்தால் நான் அதற்கு தவறு என்று சொல்கிறேன். சரி, சொல்ல முடியுமா? சரி சரி, எப்படி நீங்க கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொல்லி சேலத்துல சண்டைக்கு போறார் நிருபரிட்ட பழனிசாமி. என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கட்சி திசை மாறி போய்கொண்டிருக்கிறது, குழப்பத்தோடு போய்கொண்டிருக்கிறது. அப்ப அப்ப அந்த கொள்கையற்ற கூட்டணியாக இருக்கின்ற கூட்டணிகள் அமைந்தால் என்ன ஆகுன்றதுதான். சரி, ஓகே, நான் அது வரைக்கும் எடுத்துக்கிறேன். பாரதிய ஜனதா கர்நாடகா அது வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஒரு ஒரு நிமிஷம், ஒரு கேள்வி கேக்குறாரு, அவர் குறிக்கிறார், ஒரு கேள்விக்கு அவர் அனுமதிங்க, சொல்லுங்க. பல மாநிலங்கள் இருக்கிறது. ஒரு நிமிஷம் புகழேன் சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சகோதரர் புகழேஞ்சியோட உணர்வை நான் மதிக்கிறேன், அதுல நான் எந்த வேறுபாடும் பண்ணல. அவர் ஒரு உணர்வுபூர்வமா தான் பேசுறாரு. அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் எப்படி இருப்பாங்கன்னு பிராக்டிக்கலாக நான் சொன்னது வந்து சரியாயிட்டு இருக்குதா? ஒவ்வொரு தருணத்திலையும் அதை நீங்கள் பாருங்கள். நான் ஒரு அனலிஸ்ட்டாக இவங்க இப்படி தான் இருப்பாங்கங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறேன். சசிகலாவை சேர்க்க மாட்டாங்கன்னு சொன்னேன், முடியாதுன்னு சொன்னேன், ரெட்டிலே அவங்க தான் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் சரியா, நான் என்னோட பணியாக அதைத்தான் நான் சொல்ல முடியும். புகழேந்தி நம்மளோட சகோதரர், அவரோட உணர்வை நான் என்றைக்கு மதித்து பேசக்கூடியவன் தான், அதில் நான் வேறுபடலை. சார் சார், அவர் என்ன சொல்றாரு, புகழேந்தி என்ன சொல்றாருனா, இந்த அவருடைய அவரும் நீங்களும் டிஃபர் ஆகிற இடமா அவர் நினைச்சிருக்காரு. அவர் நினைக்கிறது என்னன்னா, பாஜகவுடனான கூட்டணியும் பாஜகவுடைய ஆக்கிரமிப்பு அதிமுக அழித்து விட்டது. அதற்கு காரணம் இந்த இருவரும், இந்த இருவரும் நீக்கப்பட வேண்டும்ங்கிறது அவருடைய பார்வை. இந்த இருவராலும் இந்த கட்சிக்கு அப்படி ஒன்றும் சேதாரம் இல்லைங்கிற உங்களுடைய நினைக்கிறாரு. இந்த இருவர் தான் கட்சி, அவங்க விட மாட்டாங்க, அவங்க கையில. இல்ல இல்ல, புகழேந்தி சார் ஒரு கிளாரிட்டி வந்துடும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இருவரும் வலிமையானவர்கள், இந்த இருவரும் கட்சியை வைத்துக் கொள்ளணும்னு நான் சொல்லல, பட் பிராக்டிக்கலா நான் வெளியிலேருந்து பார்த்து சொல்றேன், இந்த ரெண்டு பேரும் அப்படி விட்டுற மாட்டாங்கன்னு சொல்றேங்கிறார். அதுதான் நடந்துட்டு இருக்குங்கிற, இந்த ரெண்டு பேருகிட்டையும் தான் இருக்கணும், அதுதான் நல்லா இருக்கும்னு நான் சொல்லல அப்படின்னு அவர் சொல்றாரு. சார், ஒரு செந்தில் சார் ஒரு வணக்கம். அவருக்கு வந்து அவர் அண்ணா அவருடைய கருத்தை சொல்றதுல எனக்கு மாறுதலே கிடையாது. அவர் சரியா தான் சொல்றாரு இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீண்ட நாட்களுக்கு அது நிற்காது. சரி சரி, புரட்சி ஏற்பட்ட பின்னால் தான் சுதந்திரம் கிடைத்தது. இங்கே இந்த கட்சியிலே ஒரு புரட்சி விடிக்கும் பொழுதுதான் நியாயம் பிரபிக்கப்படும். சரி, ஓகே, அது அவருடைய கருத்தை தப்பா சொல்லவே இல்லை. ஓகே ஓகே, ஆக்கிரமித்துக் கொண்டு அஇஅதிமுகவை தவறான வழியிலே கொண்டு செல்கிறார்கள் என்பதுதான். நான் அதை எடுத்துக்கிறேன், அது வரைக்கும் எடுத்துக்கிறேன், நான் திருப்பி வரேன். ஓகே, நான் அது வரைக்கும் எடுத்துட்டு திருப்பி வரேன்.